வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு தான். இதற்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதற்கு மேலே நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஐ, டிப்ளமோ, ஏதோ ஒரு டிகிரி வரைக்கும் படித்தவங்க கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு பர்மனண்டான ஜாப் தான். ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதில் என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இந்த மாதிரி புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் உடனுக்குடன் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள், நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்பில் உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளையும் சரி, மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையும் நான் உடனுக்குடன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனுக்குடன் நான் இதில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்பில் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. அதற்கான லிங்க்கை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதற்கான நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன போஸ்ட் ப்ரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டு மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியனு, வெல்டரு, கார்பெண்டரு, டயர்மேனு, காப்பர் அண்ட் டின்ஸ்மித், இந்த மாதிரி நிறைய ட்ரேட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்டிங். ஓகேங்களா, இதற்கான வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு வேகன்சி இருக்குது. அதே மாதிரி அந்த வேகன்சிக்கான ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது ஒன்லி பொது பிரிவினருக்கு மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் எம்பிசி, டிஎன்சி அண்ட் பிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் 18 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்சிஐ எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஒரு 5 கொடுப்பாங்க. நீங்கள் 18 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா 40 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான கல்வி தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடு அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, இந்த வேலைக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரு சில ட்ரேட் டெஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். அதற்கான பேசிக் சிலபஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணீங்க இல்லையா அந்த ட்ரேட்லேயே கவர் ஆகிடும். இந்த ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரேடில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே மாத சம்பளமாக ஒரு 19,900 கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு 63,200 வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் எல்லாமே சேர்த்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அலோவன்ஸ், ஒரு சில பக்காவான பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஜாப்ல இருக்குது. இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரேட் டெஸ்ட் அந்த மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதற்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் பேக்கில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா இதற்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதனை முக்கியமாக வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் போட்டுக்கோங்க. இதில் கேட்டிருக்கக்கூடிய உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணி தேவையான ஆவணங்கள் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு சில அப்ளிகேஷனில், சாரி, ஒரு சில நோட்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க, நீங்கள் என்னெல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே நீங்கள் நீட்டாக ஜெராக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபு, உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் ப்ரூஃப்ஸு, அதற்கடுத்தது உங்களுடைய டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதற்கான ப்ரூஃப் எல்லாமே வச்சுக்கணும் நீங்கள். அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க, ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இதற்கான ஜாப் லொகேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க, அங்கே போய்ட்டு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து போஸ்டல் இருந்தும் சரி, ஒரு சில முக்கியமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே நான் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா எல்லாருக்குமே இது யூஸ் ஆகும். ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலிருந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம். பட் போஸ்டிங்ஸ் இங்கே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா.